வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பொறியாளன் விகாஷ் பேசுகிறேன். 25 நாள் 25 வீடியோ, இதுதான் நம்மளோட டாபிக். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 19வது நாள். அதுக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எப்போதுமே வீடை சுற்றி அழகாக வச்சுக்கணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நார்மலான கான்செப்ட். ஆனால் இப்போ இருக்கிற நெருக்கடியில், அதாவது வீடு பக்கத்து பக்கத்துலேயே கட்டணும், இல்லை சின்ன பிளாட்டாக இருக்கும், அதுக்குள்ளே நான் செட்பேக்கும் நான் இடம் விடணுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ரைட், இன்கேஸ் அப்படியும் இருந்து அவங்க செட்பேக்கான இடம் விட்டுட்டாங்க அப்படின்னா, அந்த செட்பேக் எப்படி நம்ம அழகாக அமைக்கலாம்? ஏன்னா செட்பேக் விட்டதுக்கு அப்புறமா, அதாவது செட்பேக்னு நான் சொல்ல வர்றது வீட்டை சுற்றியுள்ள பகுதிகள். இந்த வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள இந்த பகுதி எல்லாமே வந்து தளம் போடணும், தளம் போட்டால் அது காஸ்ட் அதிகமாகும் அப்படியே யோசிச்சுட்டு இருப்போம். அப்போ எந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம மேற்கோள் பண்ணோம்னா, நம்ம ஈஸியாக அந்த இடத்துல வந்து நம்ம தளம் போடுறதாகட்டும், இல்லை மழை தண்ணி வந்து அந்த சைடில் ஃபுல்லாகவே வந்துட்டு இருக்கும், அதெல்லாம் எப்படி நம்ம வந்து ரொம்ப அழகாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். பர்ஃபெக்டாக பிளாட் பார்த்துட்டு கரெக்டான ஒரு பிளான் பண்ணி ஒரு வீடெல்லாம் நம்ம முடிச்சிட்டா கூட, வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிற அந்த செட்பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று கேஷ் இல்லாமல் கூட இருக்கலாம், இல்லை கேஷ் இருந்தும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஐடியாவே இல்லாமல் நம்ம கிளியர் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போயிட்டு இருப்போம். இப்போது இன்றைக்கான வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள், மினிமம் ஒரு 40 அடி இல்லை 30 அடி எந்த அளவுக்கு வேணாலும் ஒரு பிளாட்டோட சைஸ் இருக்கட்டும், அந்த சைஸில் நம்ம வந்து மழை தண்ணியோ இல்லை எதுனாலுமே ஒரு இடத்துலேருந்து நம்ம முன்னாடி கொண்டு வர்றதுக்கு, இப்போ மழை தண்ணியே படுதுன்னா பின்னாடிலேருந்து முன்னாடி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹைட்டை கூடுதலாக வச்சிடுறோம். இப்போ ஹைட்டை கூடுதலாக வச்சுறதுனால என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, அங்கிருந்து ஃப்ரண்ட் பேக்கேஜ் 40 ஃபீட்லேருந்து ஃப்ரண்டேஜ் 0 ஃபீட்க்கு நீங்கள் வர்ற வரைக்கும் அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் வந்து வாட்டம் வைக்கிறதுனால மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப அதிகமாக நீங்கள் செலவு பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ நம்ம இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 40 ஃபீட்டை நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஒன்று, இந்த 40 ஃபீட்டில் வந்து பின்பக்கம் நமக்கு ஒரு 4 அடி விடுறோம் அப்படின்னா, அந்த 40 ஃபீட்டில் 4 அடி ஆல்ரெடி போயிடும், 36 அடி கிடச்சிரும். இந்த 36 அடியிலேருந்தே இப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அந்த பின்பக்கம் உள்ள 4 அடி என்ன பண்ண போகிறோம்னா, பேக் சைடில் உள்ள செட்பேக் 4 ஃபீட்டோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 36 அடியிலேருந்து ஃப்ரண்ட்டுக்கு வர 0 ஃபீட் வரைக்கும் எப்படி பண்ணணுங்கிறது பார்க்கலாம். இந்த 36 அடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு வாட்டத்தோட லெவல் நம்ம ஹைட் பண்ணி வைக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஒரு 6 அடி இல்லைனா 1 அடி வந்து 36வது அடியில் வந்து ஹைட் தூக்கி வைக்கிறோம், ஃப்ரண்ட்டு 0 ஃபீட்டுங்கிறது வந்து ஹைட் டவுன் வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் வந்து இருந்தால் மட்டும்தான் மழை தண்ணி பட்டு நமக்கு இந்த ஸ்லோப்பில் போயிட்டு இருக்க போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இவ்வளோ தூரமும் நம்ம இந்த வாட்டம் கொடுக்கறதுனால என்ன ஆகுது, இங்கே 6 அடியோ இல்லை 1 அடியோ வந்து நல்ல ஹைட் வச்சு தூக்கிடுறோம், மழை தண்ணி கொஞ்சம் கூட நடுவில் நிற்கக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால. மழை நின்றுச்சுன்னா என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, ஆல்கே ஃபார்மேஷன், அதாவது பாசி பிடிக்கிற தன்மை அதிகமாகும். இன்கேஸ் நம்மளோட வீட்டு ஆட்கள் வந்து சுற்றி முற்றி நம்ம நடக்கிறாங்க இல்லை வாக்கிங் போகிறாங்க அப்படின்னா, அந்த பாசி என்னைக்கு வேணாலும் நமக்கு ஆபத்தாக அமையலாம். அப்படி இருக்கையில் பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஃபீட் கால்குலேட் பண்ணி 36 அடிக்கு கால்குலேட் பண்ணி தான் வாட்டம் கொடுக்கணும். அப்போ தான் ஒரே ஓட்டத்தில் உங்களுக்கு மழை தண்ணி வெளியில் போகும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், செலவுகளை அதிகமாக பண்ணி நம்ம ஹைட்டை தூக்கிடுறோம். இதை தான் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 36 அடியை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம், ஏதோ 8 அடியை டிவைட் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கையில் 4 பாந்து உங்களுக்கு வரும், 4 இல்லைன்னா 3 பாந்து உங்களுக்கு வரும். இந்த ஒரு பாந்து, இந்த 8 அடிக்கு வர ஒரு பாந்தையும் வந்து ஒரு ஹைட் டிஃப்ரென்ஸ் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு லெவலில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த 8 அடிக்குள்ள தண்ணி அங்கேயே ட்ரெயின் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ணிக்கணும். இந்த ட்ரெயின் ஆகிற ஆப்ஷன்னு நான் சொல்கிறத வந்து எல்லாமே நான் உங்களுக்கு பின்புக்கு அந்த இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது மூலமா பண்ணுறதுனால எங்கேயுமே தண்ணி வந்து தேங்காது. ஸோ ரொம்ப அழகாக இந்த 3 பாந்து, இந்த 36 வந்து 3 பிரிக்கிறப்போ எல்லா பாந்துலேயும் நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்த செய்யலாம். அதாவது நீங்கள் தோட்டம் அமைக்கணும்னு நினைக்கிறதோ இல்லை வேற ஏதாவது நீங்கள் துணி காய போடுறதுன்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி இடத்துல நம்ம பண்ணுறதுனால நீங்கள் எந்த ஒரு சமயத்துலையுமே நீங்கள் நின்று அங்கே வேலை பார்க்க முடியும், உங்களுக்கு கரப்படியாது, அந்த இடமே உங்களுக்கு ரொம்ப அழகாக அமையும். இதுக்காக நீங்கள் செய்ய போகிறது எல்லாமே ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். நம்ம 3 பிரிச்சுட்டு, இந்த 36 3 பிரிச்சுட்டு அங்கங்கே நடுவில் காடி மாதிரி அமைச்சிட்டு, அந்த காடியில் எதர் பானா சேனல் இல்லைன்னா நம்ம அந்த காடியை வந்து செங்கலை செங்குத்தாக கட்டிட்டு பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு உள்ள தொட்டி மாதிரி ஒரு சின்ன கால்வா மாதிரி பண்ணிவிட்டு மேலே நீங்கள் அதை கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் கடப்பாக்கல் கட்டுறேன் இல்லை டைல்ஸ் போடுறன்ற மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல், நம்மக்கிட்ட இருக்கிற 1.5 ஜெல்லி இல்லை 3/4 ஜெல்லி, அதாவது 20 mm இல்லை 40 mm ப்ளூ மெட்டலை எடுத்துக்கிட்டு மேலே நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னாவே அதுலேயே தண்ணி உள்ளே இறங்கி கீழே வாட்டத்துலேயே போயிடும். இந்த மாதிரி நம்ம அழகாக பண்ணாவே போதுமானது. நீங்கள் அவ்வளோ தூரத்தில் இந்த 36 அடியிலிருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஹைட்டை தூக்கி செலவு அதிகாக்கணும்னு நினைக்கவே தேவையில்லை. கண்டிப்பாக இந்த கண்டென்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸ் தான்.
ஸோ நம்ம எல்லாமே இதை மறந்துடுறோம். அதாவது இல்லை இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குதுன்னு கூட நம்ம தெரியாமல் இருக்கலாம். எல்லாருமே கொண்டு போகிற மாதிரி பாத்வே கொண்டு போகிறது, இல்லை வந்து பெட்ரோல் பங்க்கில் இருக்கிற பேவர்ஸ் மாதிரி நம்ம கொண்டு போகிறதுனால வந்து செலவு கம்மியாகிறதே தவிர செலவு அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கும். ஸோ பகுதிகளை பிரிச்சுக்கோங்க, பிரிச்சுட்டு அழகாக்குங்க, செலவுகளை கம்மி பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடு அழகாமையும் ஆபத்து இல்லாமையும் இருக்கும். கண்டிப்பாக கண்டென்ட்டை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.